வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் மாம் அண்ட் மாஸ்டர்ஸ் மாஃபியோசோ. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போற நாலாவது சூப் வந்து டால் சூப். ஆமாம், ஃபுல் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் டால்ஸ் போட்டு செய்கிற ஒரு டால் சூப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மீல்னு சொல்லலாம், கம்ப்ளீட் மீல், கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் ப்ரோட்டீனும் வெஜிடபிள்ஸ் விட்டமின்ஸ் மட்டும் சேர்த்து ஒரு டின்னருக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஒரு சூப் இது. எல்லா சூப்புமே அப்படி தான், டின்னர் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். பட் அவர் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கும், அதனால சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கு தால், தூர் தால், மசூர் தால், மூணு தால் எடுத்துருக்கோம். இந்த மூணு தாலுமே வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன், ஜாஸ்தி எடுக்கல. மூணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இந்த மூணு தீ இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா கழுவிடலாம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவுன தாலை வந்துட்டு இதில் கொட்டிக்க போகிறோம். நம்ம தால் போட்டுட்டோம். தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இஞ்சி, இஞ்சி போடுறோம். அப்புறம் அரை தக்காளி, பெருசாக இருந்துச்சு தக்காளி, தால் கொஞ்சமாக இருக்கிறதால நான் அரை தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க தால் அளவுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஒரு அரை கேரட், இவ்வளோ தான் இதில் போட போகிறோம். இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில், உங்கள் குக்கரை பொறுத்து எனக்கு ரெண்டு விசில் போகிறோம். உங்கள்கிட்ட இது பார்த்துட்டு நல்லா அது குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ முடியாச்சு, வெந்துருக்கு. இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஜோரோன்னு பண்ண போகிறோம். அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்தோம்னா உப்பு பெப்பர் போட்டோம்னா முடிஞ்சதுங்க சூப்பு. செம்ம சிம்பிள் இல்லை, செம்ம சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதில் வந்து பருப்புங்கிறதுனால அந்த டைஜஷனுக்காக தான் நம்ம வந்து இஞ்சி போட்டிருக்கோம். அந்த ஃப்ளேவருக்கு வேறு எதுவும் பெருசாக இல்லை, எந்த ஃப்ளேவரும் கிடையாது. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா தால் சூப் அப்படின்னாலே தால்னாலே அதில் கொஞ்சம் மஞ்சள் இருக்கணும், அப்போ தான் அது ஒரு திருப்தியாக இருக்கும் பார்க்க இல்லையா. ரெடி ஆயிடுச்சு, ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சுப்போ, இதை நம்ம வந்து இப்போ மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபைனாக, அதில் வந்து கேரட் தக்காளி எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாமா. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம திரும்பவும் இதை வந்துட்டு அதே இதில் பாத்திரத்தில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தாளுங்கிறதுனால இப்போ நம்ம உப்பு மிளகு போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் திக் ஆகிடும், அதனால இது கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு திக் சூப்பாக இருந்தால் தான் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு திரும்பவும் கொஞ்சம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஒரு பாயில் வர்ற அளவுக்கு இருந்தால் போதும், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுடலாம். இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுடுறேன், வே தேவையான உப்பு தரையும் போட்டுறேன். சால்ட்ல தான் நம்ம சூப்பு ரெடி. இப்போ ஒரு கட்டி வந்ததுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலை எப்படி ஊற்றிடலாம், பெரிய கொதி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். எங்கள் வீட்டு கேமராமேன் வந்துட்டு பாதி வீடியோ எடுக்கும்போதே போமா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை என் கையிலே கொடுத்து ஊதிட்டான், அதனால கை மாற்றி அப்படியே செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப் ரெடி. ஃபுல் ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.